பெண்களை கடவுளுக்கு நிகரா மதிக்கிறதுனால தான் என்னவோ நம்ம நாட்டுல தாய்க்கு நிகரா தந்தையர்கள் கொண்டாடப்படுறது கிடையாது ஆனா குடும்பத்துக்காக தந்தை செய்யும் தியாகங்கள் ஏராளம் இந்த நிலையில தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பிற்கு முன்னே என்கின்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப மும்பையில உருக்கமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற மும்பை கோவண்டி குடிசை பகுதியை சேர்ந்தவங்க தான் முகமது ரவி இவங்க சமையல்காரராக பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க கொரோனா ஊரடங்கின் காரணமாக பணிகள் இல்லாததுனால வருமானத்தை இழந்து தவிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துலதான் முகமது ரவியின் பதினேழு வயது மகளுக்கு உடல் நலம் சரியில்லாம போயிருக்கு உடல் நலம் சரியில்லாம தவித்த அவங்களுடைய மகளை அங்க இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்க கிட்ட வசதி இல்ல மேலும் அங்க இருக்கிற மாநகராட்சி மருத்துவமனைக்கு சென்று வர போக்குவரத்தும் இல்லாம கையில பணமும் இல்லாம தவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஊரடங்கால பக்கத்து வீட்டுக்காரர்களும் பரிதவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கடன் கேட்கவும் முகமது ரவிக்கு மனசு வரல இருந்தாலும் மகளின் மீது கொண்ட அதீத பாசத்தால அவங்கள எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதனால அவங்க வீட்ல இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தே வந்திருக்காங்க தனியா இல்ல தோல்ல மகளை சுமந்துக்கிட்டு ஆமாங்க உடல்நிலை சரியில்லாத மகளை எப்படி நடக்க வைக்கிறதுன்னு தெரியாம தோல்ல வைத்து சுமந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க முகமது ரவி ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறம் முகமது ரவி தன்னுடைய மகளை மீண்டும் பதிமூணு கிலோமீட்டர் நடந்தே சென்று மகளை அவங்களுடைய வீட்டுல சேர்த்திருக்காரு பெண்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இருபத்தெட்டு வயது இளம் பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களை பெற்ற தந்தைகளுக்கு அவங்க என்னைக்குமே குழந்தைகள் தான் தான் எவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சாலும் தன்னுடைய மகளின் புன்னகையில மனது நிறைந்து வாழ்வாங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மறக்காம லைக் பண்ணுங்க